எப்படியும் சொல்லலாம். அவருடைய உரைகளில் அந்த தலைப்பு தான் அனைவரையும் அவரை நோக்கி இழுப்பது, என் கல்வி என் உரிமை. எப்படியும் சொல்லலாம் என்ற தலைப்பில் அவருடைய ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கில் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறார், தொடர்ந்து எழுதிக்கிறாரு. இது ஒரு தமிழ் படத்தில் அறிவியல் சொற்களை படுத்தும் பொழுது என்ன கவனம் தேவை, அதில் உள்ள நெளிவு சொல்லி என்று அவர் எழுதிய முகநூல் பதிவு. கடவுளுக்கு முந்தி பிறந்த காடுகள், பாதங்களை நிராகரித்த ஒத்தையடி பாதையில் பச்சைப்புல், தொடர்ந்து இப்படியான கவிதை வரிகள் அவருடைய முகநூலில் அங்கெங்கே உலாவிக் கொண்டிருக்கும். என் கல்வி என் உரிமை நிறைய பேரால் வாசிக்கப்பட்டது. அணில் கடித்த கொய்யானா டேஸ்டாக தான் இருக்கு என்று சொன்ன பொடிசிடம் இன்னொரு பொடிசு சொன்னது, டேஸ்டான கொய்யாக தான் அப்படின்னு கடிக்குது போல் இருக்குன்னு. எது கல்வி இது அவரை வரவேற்று உபசரித்து தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள் தொடர். வணக்கம். ரொம்ப முதல்ல எனக்கு தோழர் தங்கராசு தோழர் இருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வணக்கத்தை சொல்லிடுங்க. என்ன ஒரு டோன், கன்வின்சிங்கான டோன், நிறைய பேசணும், அவங்க எல்லாம் நிறைய பேச வைக்கணும். அதே மாதிரி இந்த தேனியில இருந்து ஒரு தோழர் கல்வி குறித்த மாநாடு கூட நடத்துறாங்களா டிஎன்எஸ்எஃப்ல, பேர் என்ன? தேனி சுந்தரமா இருந்த தேனி சுந்தர் தேனி சுந்தர் என்னிட்ட ஒரு தேதி கேட்கறதுக்காக தொலைபேசினாரு. தொலைபேசுறப்ப கள்ளக்குறிச்சி டிஎன்எஸ்எஃப்போட இந்த நிகழ்ச்சி பத்தின ஒரு பேச்சு வந்தது. தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறப்பாக நடந்துட்டு இருக்கிற இணைய வழி இந்த நிகழ்ச்சிகளை வந்து கள்ளக்குறிச்சி டிஎன்எஸ்எஃப் தான் நடத்திட்டு இருக்கு தோழர் என்கிற ஒரு விஷயத்தை அவர் என்கிட்ட சொன்னார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். முதல்ல அந்த தங்கராஜ் தோழரோட அந்த கன்வின்சிங்கான டோன், அது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக வரும்னு சொல்லுவாங்களே, நமக்கு ஆத்மாவில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த அடிவயத்திலிருந்து வருகிற ஒரு டோன் வந்து இப்போ கசியுது. அது வந்து ஒரு என்னமோ பண்ணுது எனக்கு பேசுகிறப்ப, அதை கேட்குறப்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சிலர் பேசுகிறப்ப தோணும். அந்த தோழருக்கு முதல்ல என்னோட நன்றியை சொல்லுங்கள். நான் ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தோழர் ஏழுமலை கொஞ்சம் கேமரா தள்ளி வைங்க தோழர், பாதி முகம் கொஞ்சம் தள்ளிக்கலாம். இப்போ ஓகே, இப்போ சரியா இருக்கானா? ஓகே ஓகே. என்னன்னு கேட்டிங்கன்னா, தோழர் ஏழுமலை பேசுறப்ப, அதாவது கடைசியா முடிக்கிறப்ப சம்ம பண்ண வேண்டிய விஷயத்த ரொம்ப போற போக்குல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இருக்கு, இதுக்கு மாற்று வேணுமா, மாற்று வேணும், மாற்று இருக்கா, மாற்று இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாற்று பலமா இல்லை என்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த 75வது சுதந்திர தினத்தோட செய்தியாகும் ஒரு மாற்று அரசியல் தேவையா, தேவை, மாற்று அரசியல் இருக்கா, இருக்கு, ஆனா அதுக்கு மக்கள் பலம் இல்லை. நண்பர்களே, இதை நமக்கு தான் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. கடைசியா பேசின சண்முகசாமி உட்பட மருத்துவர் உட்பட மருத்துவர் பேசின சமூகம் சார்ந்த சுதந்திரம் என்கிற விஷயமும், தனிநபரை குறிச்ச ஆயிஷாவோட விஷயமும் எல்லாமே ரொம்ப நேர்த்தியான ஒரு நேர்புள்ளியில் அன்னைக்கு வந்த மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாற்று இன்னைக்கு நீங்க பாக்குறோம், நமக்கு பேசுறதுக்கு இந்த உரிமை இருக்கு. கருணாகரன் வைக்கு, சண்முக சுந்தரத்துக்கு, சண்முகசாமிக்கு, மருத்துவருக்கு, ஏழுமலைக்கு, தங்கராஜ் தோழருக்கு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கூட்டத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினப்ப நிறைய பேர் திட்டினாங்க, பகத்சிங் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் சிபிஎம் கட்சியின் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளராகவோ அல்லது மாநில செயற்குழு உறுப்பினராகவோ மாநில செயலாளராகவோ இருந்திருப்பார் என்று நான் சொன்னப்ப என்னை எதிர்த்தாங்க, என்ன இப்படி எல்லாம் அபத்தமா பேசுற என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் அவருடைய அக்கா பொண்ணு இன்னைக்கு அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் கொடியோடு விவசாயிகள் போராட்டத்துல நின்றுட்டு இருக்கிறப்ப அவரோட வாரிசு நாம தான் அந்த சுதந்திரத்தை பத்தி கவலைப்படணும். எப்படி சுதந்திரத்தை பாக்குறாங்க தோழர் கள்ளக்குறிச்சியில, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சண்முகசாமி பேசுறப்ப இந்த சுதந்திரத்துக்கு அவரு சார்ந்து இருக்கக்கூடிய டிஎன்பிடிஎஃப் எடுத்திருக்கிற முடிவுகளை, பிரின்ஸ் கஜேந்திரபாபு படுகிற கவலைகளை, ஆசிரியர்களுடைய அக்கறையை, ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வெளிநாட்டுக்கு போன அனுபவத்தை இப்படி எல்லாம் கொண்டு செல்ல முடியுது. நண்பர்களே, சுதந்திரத்தை அவன் ஒன்றும் சும்மா எல்லாம் தரல. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ், 1946 கிறிஸ்மஸ் அன்னைக்கு லண்டன் மாநகரம் ரொம்ப வறுமையில கிடந்துச்சு. அங்க கடைகளில் எல்லாம் விறகு இல்லை, சிகரெட் இல்லை, பீர் இல்லை, உருளைக்கிழங்கு இல்லை என்கிற மாதிரி எல்லாமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த நிலைமை அவங்க போயிருந்தாங்க. இது வந்து கொடுக்க வேண்டிய தேவை அவனுக்கு இருந்தது.
இன்னொரு தேவை இருந்தது. இந்த சுதந்திர நாம ஏன் சுதந்திரத்தை கேட்கிற மாதிரி அடிமைப்பட்டோங்கிறது கூட ஒரு மிளகுல இருந்து வந்ததுங்கிற ஒரு விஷயம், பெரிய விஷயம். இன்னைக்கு அவங்க மிளகா சாப்பிட மாட்டாங்க, மிளகு சாப்பிட்ற ஆளுங்க பிரிட்டன்ல. இந்த மிளக டச்சுக்காரர்கள் தான் வாங்கி இங்கிலாந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. பெரும்பகுதி இந்தியாவில இருந்து அங்கங்கிருந்தா வர்றது. இந்த வாங்கி கொடுக்குறப்ப டச்சுக்காரர்கள் ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா 5 ஷில்லிங்க்கு விலையை ஏத்துறாங்க. இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறதா, இதுக்கு நாமளே இப்ப இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாமேன்னு ஒரு 20-23 வியாபாரிகள் சேர்ந்து இங்க இருந்து மிளகை வாங்கிட்டு போறதுக்கான ஒரு ஏற்பாடாக அமைக்கப்பட்டதுதான் கிழக்கிந்திய கம்பெனி. ஆக ஒரு மிளகுல வந்த விலை. அப்ப நம்மள்ட்ட அந்த வளம் இருக்கிற பொழுது அந்த வளத்தை அபகரிக்க வருகிறவர்கள் நமது அரசியலை அபகரிக்கிற ஒரு அரசியல் இன்றைக்கு இருக்கிறது என்கிற விஷயத்தை தான் சுத்தி சுத்தி சொன்னாங்க டாக்டர். திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இந்தியாவை 2 கூறா கேட்கல கருணாகரன், 3 கேட்டாங்க. அந்த 3வது பகுதி வரலாறுல போயிடுச்சு. இந்துஸ்தான் பாகிஸ்தான் என்று மட்டுமல்ல, அசுத்தஸ்தான் என்ற ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்தது. இந்த அசுத்தஸ்தான் பற்றின ஒரு குறுநூல் கூட நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன், தரவுகள் எனக்கு சரியா கிடைக்கல. இந்த அசுத்தஸ்தான் என்று ஒரு நாடு கேட்டான். நீங்க ஒரு சின்ன ஒரு நான் சொன்னா வியந்து போவீங்க. இந்த சுதந்திரம் நடக்கிறப்ப மைக்ரேஷன் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கும் வந்த பொழுது இஸ்லாமியர்களை இந்துக்களை தாக்கினார்கள், இந்துக்கள் இஸ்லாமியர்களை தாக்கினார்கள், இஸ்லாமிய பெண்களை இந்துக்கள் கற்பழித்தார்கள் அல்லது பலாத்காரம் செய்தார்கள். இது மாற்றியும் நடந்தது. ஆனால் இந்து தலித்தும் இஸ்லாமிய தலித்தும் தாக்கப்படவே இல்லை. அதை ஏன் ஒரு கேள்வி வந்தது. அப்ப அவங்க சொன்னதான் சொன்னாங்க, இவங்கள அடிச்சு போட்டா எங்களுக்கு யாரு துணி துவப்பா, எங்க கக்கூசை யாரு கழுவாண்டா. இப்படியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்த அந்த அரசியல் எல்லாம் நாம் இன்னும் தொடங்கவே இல்லை, பார்க்கவே இல்லை என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஒரு பக்கம் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. சொன்னாரு 10 மாசம் குறை குழந்தையா வந்துருமா என்று சண்முகசாமி சொன்னார். இந்த ஒரு பக்கம் அப்படி இருக்கிறது. ஆனால் 14 நேற்றுக்கு சுதந்திரத்துக்கு ஒரு தினத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டிலே விவசாயிகளுக்கான ஒரு பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த பட்ஜெட் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று விவசாயத்துறை உழவர் நலத்துறை அமைச்சராலே அறிவிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இன்னைக்கு நம்ம பக்கம் பார்க்குறோம், இப்படியான ஒரு மாற்றமும் இருக்கு. எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை என்கிற சூழ்நிலையில் தான் 60 விழுக்காடாக இருக்கிற விளைநிலைகளை 100 விழுக்காடாக மாற்றி இன்னும் ஒரு 40% கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசு கவலைப்படுகிறது. பட்ஜெட்ல சொல்றாங்க, ஒரு 40% விளைநிலங்களை புதிதாக உருவாக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் வேலை செய்வதற்கு தேவை. இளைஞர்கள் வேலை செய்வதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிலில லாபம் வர வேண்டும். அந்த லாபம் வர வேண்டும் என்றால் என்ன செய்வது என்பதை ஒரு மாநில அரசின் பட்ஜெட் கவலைப்படுகிறதை நேற்றைக்கு பார்த்தோம். அதுக்கு என்ன அங்கே இடுபொருள் என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும். நான் சொன்னேன், இந்த மிளகு கூட சொன்னேன் நேற்றுக்கு கூட, இந்த மிளகை புவிசார் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கொல்லிமலை மிளகை நேற்றுக்கு அரசு அறிவித்திருக்கிறது. இதை அந்த காலத்தில் செஞ்சுருக்கணும். ஆகவே நண்பர்களே, ஒரு நம்பிக்கை இருக்கிறது நமக்கு. பனைமரத்தை வெட்டணும்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நிலத்தடி நீர் ஏன் கீழே போச்சுங்கிறதுக்கு காரணம் நிலத்தடி தண்ணியெல்லாம் எடுத்து செலவு பண்ணுங்கிறது ஒரு காரணம். நிலத்தடி நீருக்கு நானும் நீரை சேமிச்சு வைக்கலங்கிறதெல்லாம் இன்னொரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கிறது, பனைமரம் மாதிரி ஒரு மரங்களை நாம் எழுத்துறோம். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த பனைமரம் நிலத்தடி நீரை கொஞ்சம் மேலே கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அந்த வேலையை நம்ம இழந்திருக்கிறோம். இன்னைக்கு பனையில இழந்திருக்கிறோம், விவசாயத்தை இழந்திருக்கிறோம். நண்பர்களே, ஒரு பக்கம் நம்ம இழந்திருக்கிறோமா, இழந்திருக்கிறோம். ஒரு பக்கம் கவலையா இருக்கா, நிச்சயமா நிறைய கவலையா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த கொரோனா காலத்துல ஒரு 242 நிகழ்ச்சியை ஒரு அமைப்பு நடத்துகிறது என்று சொன்னால் நான் நினைச்சு பாக்குறேன். நான் ஒரு 10 நாள் வந்திருப்பேன் பக்கத்துல, ஒரு நிகழ்ச்சி இருக்கிற இடத்துல போறேன் இல்லைன்னா வரேன்னு வைங்களேன். ஆனா ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு 3-4 தோழர்கள், ஒரு 10-15 தோழர்கள் நடத்துவது என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு நெருப்பு இருக்குன்னு அர்த்தம், ஒரு கங்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த கங்கு தான் எனக்கு நம்பிக்கையை தருகிறது. அந்த 75வது சுதந்திர தினத்துல கருணாகரன்ட்ட இருக்கிற கங்கு ஒரு எப்படி சம்பாரிச்சுட்டு போன, அவர் தலைமை மருத்துவர்னு சொல்றாங்க தோழர் அன்புமணியை பத்தி. எனக்கு தோழர் கூட ஒரு பேர் அன்பு மருத்துவர் அன்புமணின்னு சொல்ல பயமா இருக்கு.
வேறங்கிட்டாச்சும் போயிட்டு வாங்கிடலான்ற ஒரு பயம் இருக்கு எனக்கு. அதனால இந்த தலைமை, அதனால எல்லா தோழர்களும் அதனால பாருங்களேன், மருத்துவர் அன்புமணின்னு ஒருத்தர் கூட பேசலை, எல்லாமே தலைமை மருத்துவர் தலைமையே, தலைமை மருத்துவர் தலைமை மருத்துவர். நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், அவருக்கு தேவையா இங்க தேவையா இந்த நிகழ்ச்சியில வந்து உட்காந்துட்டு இந்த பேசிட்டு ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து 2.5 மணி நேரத்துல ஒரு 15 நோயாளிகளை பார்த்தால் என்ன வந்திருக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்குலாம் தேவையா என்றால் அவருக்குள்ள ஒரு கங்கு இருக்கு, ஒரு கங்கு இருக்கு, நெருப்பு, இது மாதிரி எதையாவது செய்யணும். இப்படி மோசமா இருக்கு சார், 2-3 வகையா இருக்காங்க, மோசமா இருக்குன்னு மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கான், இன்னொரு பக்கம் எல்லாமே நல்லதா இருக்குன்றதும் இருக்கான். நம்மள்ட்ட இருக்கு பத்தல ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஒரு திட்டம் நீங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமான வழக்கத்துல இப்படிலாம் அமையாது. ஒரு 5 உரையாளர்களும் நல்லபடியாக பேசுகிற ஒரு விஷயத்தை பல நேரங்களில நம்மளால பார்க்க முடியாது. நேற்றைக்கு தாங்க நம்புவீங்களா நீங்க, சுதந்திர அடைஞ்சு 75 வருஷத்துல எல்லாத்தையுமே பேசுறீங்களே, ஒரு பொண்ண அர்ச்சகராக்கின விஷயத்தை பார்த்திருக்கீங்க, நினைச்சு பார்த்திருப்போம் நம்ம. ஆகமதிகளுக்கு உட்பட்ட ஆலயத்தில் ஒரு பெண்மணி நேற்றைக்கு அர்ச்சராக இன்னைக்கு போயிருப்பாங்க, இன்னைக்கு அர்ச்சகராக போயிருப்பாங்க. இது என்ன பெரிய விஷயம் நினைச்சு பார்த்திருப்போமா நம்ம? பெரியார் கேட்டாருங்க, எல்லாரும் போகணும் அப்படின்னு கேட்டாரு, பெரியார் கேட்டாரு, கலைஞர் சட்டம் கொண்டு வந்தாரு, பினராயி விஜயன் தான் முதல்ல அதை நிறைவேற்றினார், அதான் பெரிய விஷயம், நம்ம அதை பேச வேண்டிய தேவை இருக்கு. நீங்க பாருங்க, பெரியார் கேட்டு கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது கேரளாவில் இருக்கிற இடதுசாரி அரசு, நேற்றைக்கு இங்க தமிழ்நாட்டில் அதை கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அப்படி ஒரு நேற்றுக்கு கனகராஜ் தோழர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பேசுறேன்னு யாரும் நினைக்க வேணாம், என் அரசியல் நான் பேசுறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் தோழர் ஒரு விஷயத்தை பேசினாங்க, இந்த அரசு ரொம்ப நல்ல அரசுன்னு சொன்னாங்க. நானும் சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா செயல்படுது, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த பட்ஜெட் வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த 101 நாள் அவங்க நல்லா செயல்பட்டுருக்காங்க, நல்லா செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு பயம் இருக்கு, 58 பேருக்கு நேத்துக்கு ஆர்டர் போட்டாங்க, முந்தா நாளா நேத்துக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கோயிலுக்கு போயிருப்பாங்க, இல்லாட்டி நாளைக்கு நாளை மறுநாள் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ண இடத்துல அவங்களோட நிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு பாதுகாப்பு வேணும். நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு கோயிலுக்குள்ள போனா 50 ஐயர் ஏற்கனவே இருப்பான், 50 ஐயர் இல்லைங்க, 50 ஐயர் குடும்பம் ஏற்கனவே இருக்கும் அந்த இடத்துல, தலைமுறை தலைமுறையா 50 ஐயர் குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிற இடைச்சாதி, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்க, எல்லா ஜாதி காரணம் நீங்க நல்ல அரசியல் மாறிட்டு இருக்கு தோழர். நேத்தி கொஞ்சம் பாருங்க, ஐயர் அந்த 5 பட்டியலினத்தை சார்ந்தவர், நம்ம வெளிப்படையா சொல்றோம்னா பள்ளர்கள் பறையர்கள் அருந்ததியர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல 5 பேர் அர்ச்சகரா போறாங்க, ஒரு பெண்ணு போறாங்க, ஒருத்தர் அங்கிருந்து சொல்றாரு காரைக்குடியில இருந்து, எல்லா ஜாதியும் எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாமா, அதை ஏத்துக்கோமா நாங்கிற, உன்னை யாரு ஏத்துக்க சொன்னா, போட்டாச்சு. ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, தேசிய செயலாளர் அதை ஏற்க மறுக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அதை வரவேற்கிறார், இதுதாங்க அரசியல், தேசிய செயலாளர் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆலயங்களில் நீங்க இது வந்து ஐயோ நீங்க இந்த தோழர் மருத்துவர் சொன்னது வந்து ஒரு சமூக சமூக சுதந்திரம் என்பது இதுதான், இந்த சுதந்திரத்தை நேத்தி கொடுக்குறாங்க, ஒரு கட்சி எதிர்க்கும்னு நான் நினைச்சோம், தேசிய செயலாளர் எதிர்க்கிறாரு, மாநில தலைவர் ஏற்கிறார். அப்ப இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த துணிஞ்சு எடுத்த உடனே அந்த கட்சிக்குள்ளேயே இந்த சித்தாந்தத்தில் ஒரு உடைசல் வருகிறது, இந்த உடைசலை தொடர்ந்து செய்ய வேண்டும், அவர்களை பிளவுபடுத்த வேண்டும், தொடர்ந்து பிளவுபடுத்த வேண்டும், இந்த வேலை செய்யணும், இந்த வேலை நடக்க தொடங்கி இருக்கிறது என்கிற விஷயம் ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப 75வது சுதந்திர தினத்துல நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன், எப்பவுமே வழக்கமா கொஞ்சம் அப்படிலாம் கூட பேசுவேன், மிட்டாய் கொடுத்தார்கள், யாருக்கோ ஏதோ கிடைத்திருக்கிறது, எனக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தார்கள் நான் எழுதின வந்தேன், ஒரு காலத்துல எழுதினேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு நள்ளிரவில் பெற்றோம் இன்னும் விடியவே இல்லை என்று சொன்னா, போர்வையை விளக்கிட்டு பார்ப்போமே, நாம போர்வையை போர்த்திட்டு போர்வைக்குள்ள இருந்துட்டு நள்ளிரவில் வாங்கினோம் விடியவே இல்லைன்னா போர்வை கலட்டி தூக்கி எறியுமா, வெளியே வந்து பாரு வெளிச்சமா தான் இருக்கு. நண்பர்களே, நான் ரொம்ப இன்னைக்கு நிறைய கூட பேசலாம் என்று நான் நினைச்சேன். 1946 நடந்த கப்பல் போராட்டம்,
நீங்க அப்பெல்லாம் மூணு கட்சி தாங்க, இந்த கட்சியெல்லாம் இல்லை. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, இந்த மூன்று கட்சிகளின் கொடி தான் தல்வார் என்ற அந்த கப்பலில் பறக்க விடப்பட்டது. மக்கள் இந்த மூன்று கட்சிகளை தான் நம்பினாங்க. ஏன் அப்படியாக இருந்த இடதுசாரிகள், அப்படியாக இருந்த முஸ்லீம் லீக் ஏன் இப்படி போனது என்று சொன்னால், அது சுய பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை இந்த சுதந்திர பெருநாளிலே அவர்கள் உணர வேண்டும். அதுதான் பெரிய ஒரு சுய பரிசீலனை நாம செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1946 டிசம்பர் மாதத்தில் தோழர் சொன்ன அதே புத்தகத்தில் தான், நள்ளிரவில் சுதந்திரம் என்ற அதே புத்தகத்தில் தான் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த தேதியிலே 74 லட்சம் கோடி உலக போருக்காக செலவழித்த இங்கிலாந்து அரசாங்கம் கிட்டத்தட்ட 500,000 மக்கள் வேலை இழந்து வேலை இல்லாமல் பட்டினியோடு சொல்றாங்க. 1946 கிறிஸ்துமஸ் தினத்தை பற்றி எழுதுகிற பொழுது ரேமேர் சொல்லுகிறார், ரொம்ப எளிமையா சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது எங்க, லண்டன்ல. ஆனால் பார்க்கறதே இல்லை நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் ரொம்பலாம் பேசணும்னு ஆசைப்படல. மவுண்ட் பேட்டன் பிரபு ஹரிசிங் என்பர், ஹரிசிங் அப்பதான் அந்தால் தான் காஷ்மீருடைய ஜனாதிபதி முத அரசர், அவர்கிட்ட போய் பேசுறாரு, பாகிஸ்தானோட போய் சேர்ந்துருங்கிற ஹரிசிங் இந்து, இவர் சொல்றாரு பாகிஸ்தானோட போய் சேர்ந்துருங்கிறார், இல்லை இந்தியாவோட முடியாதுங்கிறாரு. அந்தால் நான் எனக்கு வந்து நான் ராஜாவே இருப்பேன் அப்படிங்கிறார். இப்ப நீங்க வந்து தோழர் ஏழுமலை தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், பாகிஸ்தான் காஷ்மீரை மூணா பிரிச்சாச்சு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொங்கு பத்தி கொஞ்சம் பேசி பார்த்து கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை. நீங்க வந்து ஆனா தொடங்கி விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. கருத்தியல் தளத்தில் மிக அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ரெண்டு அமைப்புக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் தொடங்கிவிட்டார்கள், அவர்கள் தொடங்கிவிட்டார்கள், நாம் தொடங்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முதல் ஏழுமலை தோழர் தொடங்கிய வார்த்தையிலிருந்து சண்முகசாமி தோழர் முடித்த வார்த்தை வரைக்கும் ஒரு வார்த்தையை ஏனும் விட்டு விடாமல் இன்றைக்கு நான் கேட்டேன். பெரிய விஷயமா இருந்தது, ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. நான் கர்நாகரன்ட்ட திருப்பி ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த தோழர்களை ஒரு 4 பேர் 5 பேராக எல்லாம் பேசி சொல்லாமல் மருத்துவரை ஒரு நாள் பேசி சொல்லுங்கள். ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் பேசி சொல்லுங்கள், கேட்க தயாராக இருக்கிறோம். எனக்கு தோழர் தங்கராசு, நீங்க சண்முகம் சாமி தோழர்லாம் நான் அடிக்கடி பார்க்குறேன், இருக்கிறாங்க. ஒரு இந்த TNPTF ஏடா இவ்வளோ வலுவா இருக்கு, நாங்களாம் நான் TNPGTல இருந்தேன். அந்த TNPGTல இருக்கிறப்ப நாங்கள் ரொம்ப பேசுவோம், ரொம்ப பொறாமையோட பேசுவோம். நம்ம அமைப்புகளில் TNPTF மட்டும் STFIல பேசுறப்ப சொல்லுவோம், TNPTF மட்டும் ஏன் அப்படி துள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு தான் புரியும். நண்பர்களே, அவர் திருப்பி ஒரு வார்த்தை சொன்னார், சுதந்திர தினத்தில் எனக்கு சுதந்திர தினத்தில் மிட்டாய் கொடுப்பாங்க, சுதந்திரமா இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த மனுஷன் என்னடானா கொஞ்சம் வாசிங்கிறாப்புல, அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. வாசிங்க என்று சொல்லுகிறார்கள். அந்த நண்பர்களே எல்லாருக்கும் நன்றி. திருப்பி சொல்றேன், கல்ல தேனி சுந்தரோடு முந்தா நாள் தான் பேசிட்டு இருக்கு. முந்தா நாள் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு ஒரு நாள் கல்வி குறித்து பேச வாருங்களேன் என்று கேட்டு பேசி கொண்டிருந்த பொழுது எதிர்ப்பு அது அந்த உரையாடலின் ஊடாக கள்ளக்குறிச்சி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு பேச்சு வந்தது. ஒரு 5 நிமிடம் பேசினோம் இருவர் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுமே நீங்கள் வச்சு கொண்டிருக்க பெரும்பாலான நிகழ்ச்சிகளை பற்றி பேசிய பொழுது அவர் சொன்னார், மாநிலத்திலேயே கள்ளக்குறிச்சி கிளை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த நிகழ்ச்சிகளை மிகச்சரியாக நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே, தோழர் என்று சொன்னார். உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நன்றி, நன்றி உங்க வாயிலிருந்து வர்ற போது இன்னும் ஒரு மிகச்சிறந்த சந்தோஷம் அது. நன்றி. உண்மையை சொன்னதை உங்கள்கிட்ட பாஸ் பண்ணேன், அவ்வளவுதான். அது மாதிரி இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். அன்புமணி டாக்டர் அவர்ல வந்து இன்னைக்கு ஃபுல்லா தான் பேசணும், அவர்கிட்ட தான் கேட்டிருந்தது. ஏன்னா அப்படியான ஒரு ஸ்பீச் அவர்கிட்ட உண்டு. அவரு தான் என்ன சொன்னாரு, இல்ல ஒரு 4 பேர் பேசினா ஒரு அது ஒரு மாதிரியா வரும் இல்ல, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அவரு தான் இந்த ஐடியாவே கொடுத்தது. உரையாடல்கள் திமிரு பிடிச்சவன் நானும் கொஞ்சம். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா,
ஏன் நம்ம இப்படி பேசலன்ற மாதிரி சண்முகசாமி பேசுறப்ப எனக்கு தங்கராசோட பேசுறப்ப எப்படி நாம எல்லாம் பேசிருக்கணும், அவரு பேசுறாரு அவருக்கு பேர் கிடைக்குது, ஐயோ அவரு பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பேசுறப்ப அப்படிதான் இருந்தது. கன்வின்சிங்கா பேசினார் அரசியலை மிக நேர்த்தியாக, அரசியல் மிக நேர்த்தியாக ஏழுமலை தோழர் தங்கராஜ் தோழர் ஏழுமலை தோழர் வச்சதெல்லாம் ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். மருத்துவருக்கு நன்றி, சண்முகசாமிக்கு நன்றி, தங்கராஜ் தோழருக்கு நன்றி, ஏழுமலை தோழருக்கு நன்றி. ஆயிஷா பொண்ணு என்னமா பேசுது நீங்க பாருங்களேன், அது வந்துட்டு இப்படி வந்து அது அறியாம அதுக்கு அழுக வருது, அது ரெண்டு சொட்டு கண்ணீர் என்பதெல்லாம் வந்து ஒரு மிக அது ஒரு அது வந்து எப்பயாவது கிடைக்கிற வரம், ஒரு ஒரு பெருந்தவத்தின் விளைவு, அதெல்லாம் இன்னைக்கு பார்க்குற ஒரு வாய்ப்பை எனக்கு கள்ளக்குறிச்சிகளை கொடுத்துருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி. மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திருக்கிறீங்க, நன்றி. டாக்டர் அன்புமணி தோழருக்கு மட்டும் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்களை அவருக்கு அடையாளப்படுத்துறதுக்கு தாமு எஸ்ஆர் சார்பாக நிறைய நிகழ்வுகள் வந்து உளுதுர்பேட்டில் நடத்துறப்ப எட்வின் தோழர் வந்து இங்கே பேசிட்டு போயிருக்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியானா தமிழக பரப்புல எழுத்தும் பேச்சும் அற்புதமாக அமைந்த புறமைப்படக்கூடிய ஒரு ஆள் அவரும் ஒருத்தர், நான் தேடி போய் வற்புறுத்தி டார்ச்சர் பண்ற ஆள் அவரும் ஒருத்தர் தான். அந்த வகையில் அந்த பேச்சு ரொம்ப அழகா இருக்கு அவரு, அவர் இணைஞ்சிருந்தாரே எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு அவரையும் கூப்பிடலாம் யோசிச்சிருந்து, ஆனா அவரை நான் வேற ஒரு நாள் வச்சிருக்கிறேன் அவரை, அதனால வந்து அதை அப்புறமேட்டு பயன்படுத்திக்கலாம், பிரம்மாஸ்திரத்தை உடனே எடுத்துட்டு கூடாது, அதனால அப்படி வச்சிருந்தேன். அந்த தகவல் தான் தொடர்கள் மற்றவங்கள்ட்ட ஒவ்வொருத்தர்களும் வந்து பிள்ளார இணைந்திருக்கிறவங்கள்ட்ட ஒவ்வொரு தகவலை கேட்போம். ஏன்னா இவ்வளவு நேரம் இருந்திருக்கிறாங்க, ஏறக்குறைய ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரத்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு தகவலை சுருக்கமா பதிவு பண்ணுங்க, நம்ம நினைவு போலாம். அனைத்து தோழர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக நம்ம புத்தகத்தை எடுத்து பேசுவோம், இன்னைக்கு வந்து நம்ம பேசியதே 4-5 புத்தகங்களை உருவாக்கலாம், அந்த அளவுக்கு கருத்து தெரிவு மிக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது. எப்போதுமே என்னுடைய நேரத்தை வந்துட்டு இரட்டைப்பாக்குவதுல கள்ளக்குறிச்சி தமிழ்நாடு அறிவியலுக்கும் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கு. ஒரு மணி நேரம் அங்கே நான் இருக்கேன்னு சொன்னா 10 மணி நேரம் எனக்கு மிச்சம் வாழ்க்கையில் ஆகுது, அதுக்காக நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான நிகழ்வு, நன்றி தோழர், நன்றி. நன்றி தோழர், நன்றி. தோழர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சுருக்கமா பதிவு பண்ணுங்க, ஏன்னா இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்க, நீங்க எதுவும் பேசாம போறது சரி இருக்காது. S42157 அட்மிட் பண்றதோட அந்தோணி சாமி தோழர் அனைவருக்கும் வணக்கம் தோழர். மிக சிறப்பான ஒரு அமர்வை இன்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி உருவாக்கி தந்தது, மிகவும் மகிழ்ச்சி. உணர்ச்சி பிழம்பாகி உணர்ச்சி பிழம்பான உரைகள் அந்த கேட்கின்றவர்களை மிகவும் அந்த மருத்துவர் அன்புமணி சொன்னது போல கற்றுக்கொண்டே போராடுவோம், போராடி கொண்டே கற்றுக்கொள்வோம் என்ற அந்த சுலோகனை அனைவருக்கும் உறுதியாக ஏற்கக்கூடிய அளவுக்கு இந்த அனைவரோட உரைகளும் இருந்தன. உலக வரலாற்று உலக மக்களின் வரலாற்றை பற்றி ஆய்கின்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னென்னா, ஆதி மனிதன் வந்து எல்லாம் சமமாக பங்கிட்டு வாழ்ந்தான் என்ற அந்த அந்த பழக்கம் இருக்கத்தால் தான் அந்த மனித பாரம்பரியத்தில் அந்த சமமம் ஆழுதல் என்ற உணர்வு எல்லா மனிதர்கிட்ட இருக்கு. அதனால தான் ஒரு பிரச்சனை பொதுவான பிரச்சனை வருகின்ற பொழுது மனிதர்கள் அனைவரும் ஒருங்கிணைகிறார்கள். இப்போ இந்த குஜராத் பூகம்பம் வந்தபொழுது வந்து அதுக்கு உதவி செய்யறது, சுனாமி வந்தபோது உதவி செய்யறது, இதெல்லாம் அந்த பாரம்பரிய உணர்வுகள் இருக்கிறதால தான். அதே வழியில் தான் வந்து சமூகத்தில் நடக்கின்ற அந்த இடர்பாடுகளை நீக்குவதற்காக நடைபெற்ற போராட்டங்களுக்காக ஒன்றிணைந்ததும் அந்த சமமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு உந்துதல்களால் தான் அந்த போராட்டங்கள்லாம் வருது என்று உலக மக்களின் வரலாறுகளை பற்றி ஆகின்ற வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அத்தகைய உணர்வை மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும், அதற்காக நாம் போராட வேண்டும் என்ற உணர்வை இந்த சுதந்திர தின பவள விழா சுதந்திர தின உரைகள்
உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த அதனால் இத்தகைய அமைவு ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு கள்ளக்குறிச்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திருநாக்கரசு கிருஷ்ணா, திருவேங்கட கிருஷ்ணாவா, தொடர் தகவல் இருந்தா பதிவு பண்ணுங்க. வாசகி தொடர். மிக்க நன்றி தோழர்களே, அற்புதமான ஒரு வேலை பண்ணி வச்சுக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். வாசகி தொடர் பின்னாடி பேசுங்க. திருவேங்கட கிருஷ்ணன் பேச. நுழைஞ்சி உள்ள வந்தோம், எல்லாம் வெறும் பகடியாவே பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம், அது எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒரு விஷயம் பேசும்போதுதான் அவருடைய பேஜ்ல இருந்து உடனே என்ட்ரி ஆனது. மிக நன்றி. அட்டாசமான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா உங்களோட தொடர்புகள் தெரியும், நான் இது வரைக்கும் வந்தது இல்லை. கள்ளக்குறிச்சி நம்ம ஹோம்லேண்ட் இல்லையா. ரொம்ப சந்தோஷம் தோழர். தோழர் எட்டின்னு வந்துட்டு அட்டாசமா பண்ணி வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் பங்கெடுத்துக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு போல ஏதுன்னு தெரியல எனக்கு. நிறைய பேருக்கு எப்படி தொடர்பு இல்லாம இருக்குது தெரியல எனக்கு. ஆச்சரியமா இருக்கு. இது வந்து இவ்வளவு கம்மியான ஆட்கள் நிகழ்வு வந்து Facebookல வந்து 2000-3000 கிட்ட போகும், 10,000 எல்லாம் கூட வியூஸ் போகும். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, கம்மியான ஆட்கள் இருக்கிறதால தான் அவங்க Facebookல நிறைய போகுதுன்னு தெரியல. இல்ல அது என்னன்னு தெரியல. நானு குறைஞ்சது ஒரு 300-400 பேர் கலந்துகிட்டு இருப்பாங்க நினைச்சுட்டு இருந்தேன். அது எப்படி எங்க லாகிங் தெரியல, பாப்போம் தேடுவோம். அனைவருக்கும் 75வது சுதந்திர தின வணக்கத்துடன். எல்லாரோட இந்த ஆளுமைகளோட பேச்ச கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப அறிவு வளர்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த 1,232 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி கூட பாத்தேங்க நானு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பாக்குறது. இந்த பேண்டமிக் டைம்ல அவங்க எல்லாம் நடந்து போனது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அவங்க ஆயிஷா தோழர் பேசும்போது சொன்னாங்க, சுதந்திர உணர்வை அனைவரும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தையை கசக்கி போடுற மனுஷன் சுதந்திர உணர்வையும் அந்த சுதந்திரத்தோட வலி உண்மையை புரிஞ்சுக்கணும். பெண்ணை முடக்க நினைக்கும் மனிதன் புரிஞ்சுக்கணும். இந்த கொள்ளை கும்பல்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் குழந்தையிலிருந்தே அவங்கள நல்லா தயார்படுத்தினா மனிதன் நல்ல வடிவமா உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நன்றி தோழர். நன்றி. வாலின்ற படத்துல கூட நம்ம இருளை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத கடைசியா காட்டுவாங்க. மனுஷன் வந்து ஒரு பொம்மையா பொம்மை மாதிரி ஒரு சேர்லயே உட்காந்துன்னு அவங்களை எப்படி அவங்க நடத்துறாங்கன்றத வாலின்ற ஒரு ஆங்கில படம் பாத்தங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி. உஷாராணி தோழர். உஷாராணி தோழர் சூரிய பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். என்று வெளியில வந்து தள்ளி தள்ளி வெளில உள்ள வரேன் நானு. சிறப்பா இந்த 75வது ஆண்டு பவள விழா வந்து நம்ம சிறப்பா சிறப்பு அமர்வாக முன்னெடுத்திருக்கிறோம். அந்த சிறப்பு அமர்வுல பேசின அனைத்து தோழர்களும் மிக சிறப்பான நல்ல ஒரு கருத்துக்களை நம்ம இதுவரையும்
கேட்காத கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாங்க. அந்த அனைத்து கருத்துக்களுமே சிறப்பா இருந்தது. எல்லா தோழர்களுமே மிக சிறப்பாக இந்த கருத்துல தெளிவா சொன்னாங்க, சிறப்பா இருந்தது. நேரம் கடந்துருச்சு, இருந்தாலும் சிறப்பான ஒரு அமர்வு. அந்த இந்த சிறப்பான அமர்வுக்கு பேசிய அனைத்து தோழர்களுக்கும் மாவட்ட மையத்தின் சார்பாக பாராட்டுகளும் நன்றிகளும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, மிகச் சிறப்பான ஒரு கருத்துரையா இருந்துச்சு இன்னைக்கு. தோழர் ஏழுமலையில துவங்கி அவர் வந்து நம்முடைய நாட்டினுடைய தனித்துவம், சுதந்திரம் வந்து ஐந்து அடிப்படையில தனித்துவம் மிக்கது அப்படின்றதுல தொடங்கி ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தோழர் அன்புமணி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்விட்டி, ரொம்ப அழகா பேசினாரு. ஏன்னா காலனி ஆதிக்கத்துல இருந்து விடுதலை பெற்றோம், கார்பரேட்டுகள்ல இருந்து இன்னும் வாங்கலை அப்படின்ற மாதிரியான தகவல்கள். தோழர் தங்கராசு வந்து பிரிவினை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு புத்தகம் பேசும் போதே வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பா பேசியிருந்தாரு. மதங்களோட பெயர்ல மக்கள் சுரண்டப்படுறது வந்து மன்னர்கள் காலத்துல இருந்து இதுவரைக்கும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்றத பகிர்ந்துகிட்டாரு. ஆயிஷா தோழர் வந்து உண்மையாவே, அதாவது வந்து தனிநபர் சுதந்திரம், குடும்பத்துல உணர்வுகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைகள்கிட்ட எப்படி கொண்டுட்டு போகணும், மற்ற நாடுகளுக்கு போகும்போதுதான் நம்முடைய நாட்டினுடைய அந்த தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத உணர முடியுன்றத அவ்வளவு உணர்வு பூர்வமா எடுத்து சொல்லியிருந்தாங்க. சண்முகசாமி தோழர் வழக்கம் போல, அதாவது வந்து அரசியலை புரிந்து கொள்வதனுடைய அவசியம், புதிய கல்விக் கொள்கையில தொடங்கி விவசாயிகள் போராட்டம் முதற்கொண்டு இதுக்கு எல்லாம் சமூக மாற்றத்தை உருவாக்க நாம என்ன பண்ணணும், அப்ப வாசிப்பை கையில எடுக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படையில பேசியிருந்தாரு. இதுல ரொம்ப முக்கியமா வந்து எட்வின் தோழர் கலந்துகிட்டு மிகச்சிறப்பான கருத்துக்களை எடுத்து கொடுத்திருந்தார். இன்றைய தமிழக அரசாங்கம் பெண்களை அர்ச்சகராக முன்னிறுத்திருக்கிறது, எல்லா சாதியினரையும் அர்ச்சகராக்கி இருக்க இந்த விஷயங்கள், இது சம்பந்தமான தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வா இருந்துச்சு இன்றைய நிகழ்வு. மாவட்ட மையத்தின் சார்பாக கலந்து கொண்ட அத்துணை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. ஆயிஷா தோழர், இறுதிய தகவலை பதிவு பண்ணுங்க, நிகழ்வோட முடிக்க போறோம். அடுத்து பேசணும் வரணும் அப்படின்ற உணர்வே இல்லாம நான் பாத்துக்கிட்டே இருந்த நிகழ்ச்சிய வாழ்த்துறை சொன்ன எல்லா தோழர்களுக்கும் ரொம்ப நன்றிகள். சுதந்திரம்ங்கிறது நம்ம ரத்தத்துல ஊர்ன ஒரு உணர்வு, அதை எல்லாரும் பகிர்ந்துகிட்டது. அந்த உணர்வு இருக்க பட்சத்துலதான் எல்லாராலையும் எல்லாருக்கும் அது கடத்த முடியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அது தொடர் ஓட்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒருத்தர் ஆரம்பிச்சு அந்த கோலை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து இன்னொருத்தவங்க ஓடுற மாதிரி கொண்டு போன ஒரு நிகழ்வா இருந்தது. ரொம்ப அருமையான மனநிறைவான ஒரு சுதந்திரமா இருந்தது இந்த முறை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி டாக்டர் தோழர். அன்புமணி தோழர், நீங்க பேசுங்க. வணக்கம் தோழர். பேசுங்க பேசுங்க. நீண்ட நேரம் கடந்துடுச்சு, அதெல்லாம் பிடிக்க போறது முன்னாடி கேட்டுக்கிறேன். அமர்வை என்ன ஒரு பொறுமையாக பார்த்த அனைத்து நேயர்களுக்கும், பின்னூட்டம் அளித்த நேயர்களுக்கு, தங்கள் பாராட்டை தெரிவித்த நேயர்களுக்கு, முக்கியமாக எட்வின் தோழருக்கு, அனைவருக்கும் நன்றி. இரவு வணக்கம், முடிச்சுக்கிறேன். நன்றி தோழர், நன்றி. சண்முகசாமி தோழர். தோழர், அனைத்து தோழர்களுக்கும் மிக்க நன்றி. குறிப்பாக எட்வின் தோழருக்கு நிறைய நம்பிக்கையோட நான் இருக்கிறோங்கிற விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் சொல்லணும், நம்பிக்கையில் அவர் சொன்ன கருத்துல இன்னொரு கூடுதலா ஒண்ணு, மாநில கல்விக் கொள்கை அமைக்கப்படும் சொல்லிட்டு என்னுடைய தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற விஷயம் மிகப்பெரிய பரவலான விஷயம், மிகப்பெரிய நம்பிக்கை. அதேங்கிற கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு, நீ இருக்கிற அத்தனை பேரும் வாசிக்கிற தோழர்கள், இந்த வாசிப்புங்கிறது அனைவரோடு கொண்டு செல்ல வேண்கிற ஒரு கருத்து தான தோழர். இந்த எல்லாத்தோட வாசிக்கிற தோழர்கள் அந்த வாசிப்பை உரையாடல் வழியா மக்களோட கொண்டு செல்வோம்ங்கிற கருத்தை புரி அனைத்தோடும் மிக்க நன்றி. கள்ளக்குறிச்சி வட்டார கல்விக்கு அறிவிலக்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும். நன்றி தோழர். நன்றி எட்வின் தோழர், நீ பதிவு பண்ணி முடிச்சு.
தங்கராஜ் தோழர். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இல்ல, நிறைய செய்திகள் இருக்கு, சுதந்திர சார்பான செய்திகள். ஏறக்குறைய ஒவ்வொருத்தர் பேசின கருத்தும் உள்ள இருந்ததுதான். இருந்தா கூட எல்லாவற்றையும் பேசி நேரம் இப்ப ரொம்ப சுருக்கமா பேசியே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்றதுனாலதான் அப்படி கோடிட்டு காமிச்சோம். அந்த உள் உணர்வுகள் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வந்தது. அஞ்சு பேருமே நாங்க பேசின அஞ்சு பேருக்கிட்ட இருந்தே அந்த உணர்வை வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை புரிஞ்சுக்கிட்டு எட்வின் தோழர் வந்து ரொம்ப உற்சாகமான வாழ்த்துக்களை சொன்னாரு. அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்தை கொடுத்தது. அனைத்து தோழர்கள் கலந்து கொண்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும், நாங்க அஞ்சு பேர் சார்பா வாழ்த்துக்களையும் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. இதற்காகத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி இன்றைய நிகழ்வு 75வது நிகழ்வு வந்து திட்டமிடல் இன்னமும் வந்து பவள விழா. அதற்கான ஒரு தயாரிப்பு பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பொழுது மாணவர்களை கொண்டு கலை விழாக்கள் நடத்தி அல்லது மாணவர்கள் மூலம் அந்த நாம கொண்டு வருகிற அந்த மாற்றத்தை வந்து ஏதோ ஒரு பேச்சு மூலமாகவோ அல்லது வந்து ஒரு பாடல் நடனங்கள் நாடகங்கள் மூலமாக கொண்டு வர முடியுன்ற மாதிரி தான் தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்களாக நாம பயணப்பட்டிருக்கிறோம். அது தாண்டி இந்த 2 வருடம் கொரோனா காலம் அந்த தகவலை கொண்டு சேர்ப்பதில் பல சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமத்தை தாண்டி யோசிக்கிற பொழுது இந்த காலம் வந்து இந்த வாசிப்பின் மூலம் இதை கொண்டு போக முடியும். ஜூம் அது வந்து ஒரு அழகாக கொண்டு வந்திருக்குது. அதை எப்படியாவது கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு சிறப்பு அமர்வாக இதை வச்சிடணும்னு சொல்லிட்டு. அந்த சிறப்பு அமருக்கு முதல்ல என்னோட சாய்ஸாக இருந்தது வந்து அன்புமணி டாக்டர் தான். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு வரலாற்று தகவல் ஒரு இடத்த பேசியிருந்தார். அது அந்த உரை வந்து அதே ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் தெரியாமல் போன ஒரு உரை. அப்போ அவரிடம் பேசலாம், ஏன்னா ஒரு புதுசாக இருக்கும். தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு புதுசா இருக்குன்ற மாதிரி அவர்கிட்ட அணுகிற பொழுது தான் அவர் கொடுத்த ஒரு மாற்றம் தான் இந்த தலைப்பு நடுநிலை சொன்ன அந்த வார்த்தைகள். ஒரு குடும்ப தலைவி, ஒரு விவசாயி, ஒரு தொழிலாளி இப்படின்ற மாதிரி அமைக்க முடியுமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் அப்படி தேடுகிற பொழுது இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. அப்போ ஒரு நம்ம ஃபார்முலா பண்ணோம். ஆசிரியர் அமைப்பு, அறிவியல் அமைப்பு, பள்ளிக்கூடத்த ஆசிரியை. ஏன்னா இன்னும் கேட்க போனா முக்கியமா அவங்க வரணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்கள்ட்ட இருக்கிற அந்த உணர்வை வந்து தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் அந்த அடிப்படையில் தான் அவங்களும் யோசிச்சது. பெண்கள் உள்ளார கொண்டு வரணுன்ற அந்த அடிப்படை. ஏன்னா 5 பேருன்றப்ப பேசல, நம்மள்ட்ட எங்கள்கிட்ட அறிவியல் இயக்கத்தில் இருக்கிற பெண்களை ஏற்கனவே நிகழ்வுல தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறவங்க தான். வேற ஒருத்தங்களை புதுசாக கொண்டு வந்து பேசணும் அப்படின்றப்ப ஏற்கனவே பேசிய அந்த உரை வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்தது. கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில் அவங்களும் அதை சிறப்பாக கொடுத்தாங்க. மிகுந்த பரப்பில் வந்து இடதுசாரி இயக்கங்கள் பெருசாக மாற்றத்தை முன்வைத்து பல்வேறு இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறவங்க அவங்கள்ட்ட இந்த உரையை கேட்கணும் ரொம்ப நாள் நீண்ட காலமாக கேட்டிருந்தது. அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு வேணும் இல்லை, இது நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் பேசினா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் தொடர்ட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம். சரிங்க தொடருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்க, அப்போதான் நான் தயாரிக்க முடியும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்குது. 2 நாள் தான் ஒரு சொல்கிறப்ப சரி சரி 75வது சுதந்திர தினம் பவள விழா, அதுக்கு உங்களோட தயாரிப்புன்றது நம்ம இயல்புல இருக்கிறதானே, ஓகே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்பயுமே ஒரு சாய்ஸ் ஆசிரியர்னா நான் வந்து சண்முகசாமி தோட்டம் போயிடுவேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு தயாரிப்பு எப்பயுமே இருக்கும். தொடர்ச்சியாக இயக்கங்களை கட்டி அமைக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஆள். அந்த வகையில் தங்கராஜ் தோட்டம் சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் வந்து இந்த 1947 சா தமிழ்ச்சியோட புத்தகத்தை அவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்தவர். அந்த வகையில் அவர்கிட்டயும் அந்த உரை சிறப்பாக இருந்துச்சு. நான் இங்கே ஆரம்பத்தில் இன்னைக்கு காலையில் தயாரித்த அந்த ஒரு புகைப்படம் தான் வந்து அம்பேத்கர் ஒரு சைடில் வந்து ஒரு வீச்சில் வந்து பகத்சிங், ஒரு வீச்சில் அம்பேத்கர் இருப்பாங்க, இடையில் வந்து பெரியாரும் காந்தியும் இருப்பாங்க. இங்கே காந்தியும் பெரியாரும் முரண்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கு. பெரியார் பேசியிருக்கிறார், ஆனால் பெரியார் காந்தி போனதுக்கப்புறம் அந்த மனிதர் இருந்திருக்குன்னு சொன்ன ஒரு நபர் அது. பெரியாரை இங்கே பார்க்குற பொழுது நீங்கள் வந்து இந்த கேள்விகள் அப்படின்ற அந்த உணர்வுலேருந்து பெரியாரை நம்ம பின்பற்றணும். அதுதான் இங்கே சமூக நீதியில் இடஒதுக்கீடு நம்ம பேசுறது. அம்பேத்கருடைய அந்த சட்டம் தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு வழி நடத்துது. இது எல்லாம் நம்ம தெரிந்த பார்வை தான், ஆனால் இவங்க எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் இணைச்சி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறப்ப உருவான தான் இந்த அடிப்படையான விஷயம். இந்த மதச்சார்பு, மத ஒற்றுமை, இந்திய நாடு எல்லா மதத்தையும் உள்ளடக்கியது, அது ஒரு அழகான வேற்றுமை ஒற்றுமை காணுகிறத அந்த அமைப்பு சிறப்பு அப்படின்றத திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும்னா காந்தி அங்க தேவைப்பட்டே இருப்பார். அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்டவரின் விடுதலை மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்டவரின் விடுதலையும் முக்கியம். இடைச்சாதியா இருக்கிற அவனு அவர்களுடைய கல்வி பறிக்கப்பட்டா அவன் மீண்டும் மீண்டும் அடியாட்களாக தான் மாற முடியும்
அவனுடைய கல்வி முக்கியம் அப்படின்னு போராடின அந்த தளத்துல இருந்து நாம கண்டிப்பா அம்பேத்கரை நம்ம பார்க்கணும். இந்தியா ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை வாங்குகிறது, ஆனா அந்த சுதந்திரம் யார்கிட்ட போய் சேருது? மீண்டும் ஒரு முதலாளிகள்ட்ட. இந்திய அரசை சுரண்டுகிற முதலாளிகளாக இந்திய சமூகத்தில் ஊறி போய் இங்கேயே இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, அதற்காக இந்தியாவை வந்து முதலாளிகள் வேற மாதிரி நடத்துவாங்களா என்ன அப்படின்னு பேசிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் அந்த புரட்சிகரமான வார்த்தைகள். அது பகத்சிங் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இங்க பெரியார்கிட்ட வருகிற பொழுது பெண் உரிமை, இது சுதந்திரம், சுதந்திரம் கிடைச்சிருச்சு. யாருக்கு கிடைச்சிருச்சு? இது இங்க இன்னும் ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கிறான். அவனுடைய சுதந்திரத்தை பத்தி பேசுனீங்களா? எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிற பெண்களோட உரிமைகளை பத்தி பேசுனீங்களா? சிறுபான்மை சமூகத்தோட உரிமைகளை பற்றி பேசுறீங்களா? அப்படிலாம் அந்த குரல் ஓங்குற பொழுது பெரியாரின் குரல் வந்து இந்திய தரப்பு முழுதும் போய் சேருது. அப்போ இந்த நாலோரையும் இணைத்து இந்த நிகழ்வோட தலைப்பா நம்ம யோசிக்கும். அப்படித்தான் அந்த போட்டோவே பயன்படுத்துது, அப்படியானதான் உதயமானது. ஆனா அப்படித்தான் நிகழ்வு வந்திருக்கிறது. அதுதான் மிக எப்பயுமே நம்ம எண்ணாத ஒன்று எண்ணியபடி நடந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் மனதுக்குள்ளார எண்ணிருப்போம், ஆனா அது இப்படித்தான் நடக்கணும் நம்ம யார்ட்டு திட்டம் இல்லை, அப்படிதான் ஆனா நடந்துடும். மாலையில வந்து சண்முகசாமித்தோட கேட்டப்ப ஒரு வார்த்தை, நான் என்ன தலைப்புல பேசணும்னு கேட்டிருந்தாரு. என்ன வேணா பேசுங்க, சுதந்திரத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னது. ஆயிஷாத்தோட கேட்டப்ப என்ன தொடர் எப்படின்னு, நீங்க பேசுங்க, பேசுறது பேசுங்க, அது அதுக்குள்ள வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஏன்னா 75வது சுதந்திரம் பவள விழா. அந்த பவள விழா என்பது வார்த்தைகளில் அழகு, சொல்லாட்சிகளில் அழகு இப்படி சொல்லலாம். அதை தாண்டி அந்த சுதந்திரத்தை நாம அனுபவிக்கிற அதே நேரத்துல, இந்த சுதந்திரத்திற்கான போராடிய அந்த தியாகிகள் நினைவுபடுத்துகிற அதே நேரத்துல, சுதந்திரம் என்பது இந்த நாட்டின் அரசியலோடு பின்னி பிணைந்து கிடக்கிறது. இந்த நாட்டின் அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை, இந்த நாட்டின் அரசியலை நீங்கள் எடுத்து அது எந்த அரசியல் நோக்கி பயணிக்காத வரை, மீண்டும் மீண்டும் அந்த சுதந்திரம் உங்களை விட்டு பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அது பெகாசஸாக வரும், சட்டத்தின் முன் பார்வையில கூட கொண்டு வரப்படும், உங்களை உளவு பார்க்கக்கூடிய வேலை கூட அதுக்குள்ள நடக்கும். இது எல்லாமே சுதந்திரத்துக்கான கேள்விக்குறிதான். ஜனநாயகபூர்வமான நாடு எங்கேயோ ஒரு இடத்துல பேசுறப்ப நம்முடைய பி கே ராஜன் தோழர் தான் சொன்னாரு, சைனாவையும் இந்தியா ஒப்பிடுகிற போது இந்தியா ஒரு சோசியலிச ஜனநாயக நாடு தானே, முதலாளித்துவ கட்டமைப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வரை இந்த ஜனநாயகம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இங்க எங்கே வந்து நீங்க முதலாளித்துவத்தை நீங்க வீழ்த்துக்கிறேன் நினைக்கிற போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிச்சிடும். அப்படித்தானே ஜெர்மனில உருவாக்கப்பட்டது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஜெர்மனி அரசாங்கம். பிற்காலத்துல சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிச்சது, ஏன்னா அந்த நாட்டில் உள்ள அந்த தன்மை. அப்ப நீங்க எந்த அரசியலை தேர்ந்தெடுக்கணும் முக்கியம், அந்த அரசியல தொடர்ச்சியாக பேசணும். நீங்க அரசியல் எடுக்கலாம், உங்களை அரசியல் எடுத்துக்கும், ஆனா எந்த அரசியல் உங்களுக்கு எடுத்துக்குதுன்றதை நீங்க கவனிக்கணும். அது வந்து இந்துத்துவாய் முன்னிறுத்துகிற அரசியலா இருந்துடக்கூடாது, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான அரசியல், தனித்துவமான மாநிலத்தோட சுயாட்சியை பேசுகிற அரசியல், கல்வி என்பது அனைவருக்குமான அரசியல், அது கல்வி அனைவருக்குமானது. பெண்களை வந்து மீண்டும் பூட்டி வைத்து நான் வந்து பாதுகாக்கிறேன், அதாவது வந்து ஒரு கிளியை வந்து கூண்டுல அடைச்சி பொற்கூண்டுல தான் வச்சிருக்கிறேன்றது வந்து வெளியில இருக்கிறது பார்வைக்கான பெருசா தெரியலாம், பொற்கூண்டு இல்ல தங்க கூண்டு தானே சொல்லிட்டு, ஆனா கூண்டு தான், அது சிறைதான். அந்த மாதிரி பெண்களை மீண்டும் பாதுகாக்கிறேன்ற பேர்ல மீண்டும் கூட்டுச்சிறைகளை அடைக்கிற அந்த தன்மை செய்கிற அந்த இந்துத்துவா ஏற்றுக்கொள்ள முடியாது. அர்ச்சகர்களாக உள்ளோர் நுழைந்திருக்கிறார்கள், அவர்களை பாதுகாப்பு முக்கியம். அந்த அர்ச்சகர்கள் தான் நாளை சொல்ல போகிறார்கள் குமரேசத்தோட சொன்ன வார்த்தை, கடவுள் தீட்டிலிருந்து விடுபட்டு விட்டார். ஏன்னா கடவுள் பேரால் சொல்லிக் கொண்டிருந்த அந்த தீட்டு இப்பொழுதுதான் விலகியிருக்குது, எல்லாரும் தொட முடியாம வர அப்பதான் அந்த தீட்டு விலகணும். ஏன்னா கடவுளை தீண்டாதவர்கள், கடவுளால் தீண்டப்படாதவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஒரு ஆளு ஒரு குழு வந்து இதுவரை கடவுளை அவங்களை தீண்டவே விடல, இன்னைக்குதான் அவங்க தீண்டுறாங்க. அப்ப கடவுள் தான் அந்த தீட்டுல இருந்து விடுபட்டு இருக்கிறார்ன்ற அந்த வார்த்தை தான். இப்ப திருப்பி சொல்வது 75வது வருட சுதந்திர தினம் பவள விழா காணுகிற இந்த நேரத்தில் மீண்டும் சொல்வது, உங்களுடைய சுதந்திர உணர்வு, அரசியல் உணர்வு, இதனை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மாற்றத்தை நோக்கி பயணியுங்கள். மீண்டும் சண்முகசாமி சொன்ன அந்த வார்த்தை, வாசியுங்கள் வாசியுங்கள், வாசிப்பை நேசிப்போம், வாசித்ததை உரையாடுவோம், அந்த வார்த்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்வது. இதுதான் நம்மளை எல்லாம் இணைச்சது. இந்த இணைப்போடு பயணப்படுவோம். இந்த இணைப்பே தொடர்ச்சியாக உங்களை வந்து அடுத்த தளத்திற்கு, அடுத்த கட்டத்திற்கு, நீங்கள் உரையாடுவதற்கான சூழலை வேறு தளத்திலிருந்து, வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து பார்ப்பதற்கு உதவும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணைந்து மிகச் சிறப்பான உரை நல்கிய அனைத்து தோழர்களுக்கும் இந்த ஒற்றை வாரத்தில் நன்றி சொல்ல முடியும். ஆனா அதை தாண்டி அவருடைய தயாரிப்பு, அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்டுள்ள அந்த பற்று தான் இந்த உரையோட செழுமைக்கு காரணம். அந்த வகையில இதுகாரம் இந்த நிகழ்வில் இணைந்து விமர்சனம் நல்கிய அனைத்து தோழர்களுக்கும், ஃபேஸ்புக் தளத்திலும் யூடியூப் தளத்திலும் இருந்து நிகழ்வுகளை வந்து அதனுடைய தரத்தை மேம்படுத்துகிற அனைத்து தோழர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது. தமிழ்நாடு அறிவிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம், நன்றிகள் தோழர்களை.